ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன தி மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் மூவியை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி நேசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க படத்தை டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ரெண்டு வேட்டைக்காரனுக்கு காட்டுக்குள்ள சில குரங்குகளை வேட்டையாடி அதை பையில போட்டு உயிரோட வச்சு சித்திரவதை பண்றானுங்க. இப்படி வேட்டையாடின ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கால பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவன் காலை ரெண்டா கிழிஞ்சு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குறான் இதே காட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு சின்ன போட்ல ஹீரோ, ஹீரோட வைஃப், அவனோட பையன், ஹீரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஹீரோ கூட வேலை பார்க்கற ரெண்டு மூணு பேரு, இப்படின்னு எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் இந்த இடத்த கூட்டிட்டு வந்தது ஹீரோ தான். இப்படி போட்டு ஒரு பக்கம் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற நதியில போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு போட்டு அன்கண்ட்ரோலபிளா அந்த நதிக்குள்ள இருக்கிற ஒரு பள்ளத்துல மாட்டி அப்படியே தடுமாறி பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறான், இவன் ஒரு குகைக்குள்ள இருக்கான். இவனுக்கு பக்கத்துல எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்காங்க. இவன் கூட வந்தவங்கல பாதி பேத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தன்னோட ஒய்ஃபை பாக்குறான், பக்கத்துல மயங்கி கிடக்கா, அவனுக்கு மூச்சு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தலாம்னு பாக்குறான். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஹீரோட ஒய்ஃப் கண்டுபிடிக்க மாட்டான். ஒருவேளை நம்ம ஒய்ஃப் இறந்து போயிட்டாலோ அப்படின்னு ஹீரோ கதறி அழுகிறான். இப்படி ஹீரோ அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு திடீர்னு கண்ணை முழிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் இவங்க கூட டிராவல் பண்ணி வந்த ஒரு பொண்ணு ஹீரோட ஃப்ரெண்டுன்னு இப்படி ரெண்டு பேர் மட்டும்தான் இவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க. மத்த யாருக்கும் என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. இப்படி எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட ஒய்ஃப் தான் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி பாக்குறான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவங்க பையனை ஆள காணும். அப்ப திடீர்னு ஹீரோட ஃப்ரெண்டு கையில வச்சிருக்கிற வாக்கி டாக்கில இருந்து ஒரு வாய்ஸ் வருது. அது யாருன்னு பார்த்தா காணாம போனதா நினைச்ச ஹீரோட பையன் தான் அந்த வாக்கி டாக்கில இருந்து பேசுறான். நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியல, ஒரு குகைக்குள்ள இருக்கேன். என்னோட கையில நம்ம கூட வந்தவரோட வாக்கி டாக்கி இருக்கு, அது மூலமா தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது என்ன வந்து காப்பாத்துங்கன்னு அந்த பையன் கதறான். இதை கேட்ட ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபும் எப்படியாவது உன காப்பாத்திரோ, நீ இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதுக்குள்ள அந்த பையன் பேசிக்கிற சிக்னல் கட்டாயிருது. கண்டிப்பா நாம இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல தான் நம்ம பையன் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை போட்டுட்டு பக்கத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்கிற குகைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொந்து ஒளியா கஷ்டப்பட்டு நுழைஞ்சு தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்கி இவங்க பையனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி போற வழியில ஒரு வித்தியாசமான இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா கல்லுமே பல பலன் மின்னுது. அந்த கல்லுக்கு மேலாம் ஏதோ ஒரு திரவம் வடிஞ்சிருக்கு. அது அங்க இருக்கிற வெளிச்சத்துல பட்டு மின்ன ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இவங்க கூட வந்த ஒரு ஆளு அப்படியே செத்து கிடக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, பக்கத்துல போய் பாக்குறான். அவனுக்கு எவ்வளவோ மூச்சு கொடுத்து உழைக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான். அப்ப திடீர்னு செத்ததை நினைச்சவன் கண்ணு முடிச்சு பாக்குறான். அவன் கண்ணு முழுக்க கருவிலேயே இல்லாம வெள்ளக்கடத்துல மட்டும் இருக்கு. திடீர்னு ஒரு மிருகமா மாறி பக்கத்துல இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு கழுத்துல கடிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ மிருகமா மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கவன அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்ப முன்னாடியே இன்னொருத்தனும் உட்காந்துருக்கா, இவனும் இவங்க கூட வந்தவன் தான். அவன் இவங்களை வேற இடத்த கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா கூட்டிட்டு போறான். இப்படி அவங்க அந்த வழியா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளத்தை கவனிக்காம அதுல காலை வச்சு ஹீரோ, ஹீரோட ஒய்ஃப், ஹீரோட ஃப்ரெண்டுன்னு மூணு பேர் மட்டும் அந்த பள்ளத்துக்குள் விழுந்துடுறாங்க. இவங்களை வேணும்னே இந்த பள்ளத்துல மாட்டி விடுன்றதுக்காக இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவன் பயங்கரமான பிளான போட்டிருக்கான். இவங்களை இந்த பள்ளத்துக்குள்ள மாட்ட விட்டுட்டு அவன் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போறான். அதுக்கப்புறம் ஹீரோட டீம் என்ன பண்றாங்க, மாட்டின பள்ளத்துக்குள்ள வேற ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தோட சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா பாக்குறதுக்கு பாதி மனுஷ மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் பின்னாடி அப்படி தலையில தொங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த மிருகத்தை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சின்னதா ஒரு சத்தத்தை கொடுக்க அவனை பாஞ்சு வந்து அந்த மான்ஸ்டர் கடிக்குது. இதை பார்த்த ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்காக தான் கையில வச்சிருக்க கோடாரியால அந்த மிருகத்தை வெட்டி சாய்க்கிறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோட ஃப்ரெண்டு அடிபட்ட தான் கையை செக் பண்ணி பாக்குறான். அந்த மிருகத்துக்கிட்ட கடி வாங்குறனால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். இதை யாருக்கிட்டையும் சொல்லாம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே மறைச்சு இவங்க கூட டிராவல் பண்றான்.
கொஞ்சம் தூரம் அவங்க போக போக தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த குகைக்குள்ள ஏகப்பட்ட வவ்வால் மனுஷங்க இருக்காங்க. எல்லாருமே இவங்க சத்தத்தை கேட்டு பின்னாடியே துரத்தி அட்டாக் பண்றாங்க. இவங்களுக்கு பயந்து ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்படின்னு மூணு பேருமே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கூடிய நாலாவதா ஒரு பொண்ணு டிராவல் பண்றா. அந்த பொண்ணை அந்த மிருகம் என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணி இவங்க கண்ணு முன்னாடியே கொடூரமா கொள்ளுது. இதை பார்த்து மிரண்டு போன இவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாறையோட இடுக்குல ஹீரோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான். அவன் ஹீரோவையும் ஹீரோயினையும் முன்னாடி அனுப்பிட்டு அவன் என்ன சொல்றான் ஹீரோவை பார்த்து, என்னால இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, ஆல்ரெடி இந்த மிருகங்கள்லாம் என்னை கடிச்சு என் உடம்பு முழுக்க விஷம் பரவிடுச்சு, ஆனா எப்படியும் கொஞ்ச நேரத்துல இதுக்குள்ள மாதிரி மிருகமா மாறிடுவேன், அதனால என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்க பையனை கண்டுபிடிச்சு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருங்க. இவங்களுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் உயிரை தியாகம் பண்றான். அதுக்கப்புறம் அவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு பின்னாடியே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து அவனை கொடூரமா கடிச்சு கொள்ளுது. ஹீரோவோட கண்ணு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு துடிக்க துடிக்க சாகுறான். இருந்தாலும் தான் பையனை காப்பாத்திட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகணுன்ற வெறியில ஹீரோ தான் ஒய்ஃபை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறான். ஓடி கொஞ்ச தூரம் கழிச்சு ஹீரோ உட்காந்து கதறி அழுகிறான். தான் ஃப்ரெண்டை பத்தி நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல இருந்து தான் கூட வளர்ந்தவன் தான் இவன். ஹீரோ ரெஸ்கியூ டீம்ல வேலை பார்த்தப்ப ஹீரோவுக்கு கீழே வேலை பார்த்தவன் தான் அவன். ஹீரோவுக்கு கூட பிறக்காத தம்பியா கடைசி வரைக்கும் கூட இருந்தான். நமக்காக அந்த பையன் உயிரை விட்டுட்டானேன்னு ஹீரோ உட்காந்து கதறி அழுகிறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஒய்ஃப் ஹீரோவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்படி ரெண்டு பேருமே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கப்ப ஒரு பாறையோட இடுக்கு இருக்கு. மறுபடியும் இந்த குறுகலான பாதைக்குள்ள போனாதான் இவங்கனால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். ஹீரோயின் ஒல்லியா இருக்கிறதுனால எப்படியாவது அந்த சின்ன ஓட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். ஆனா ஹீரோட பாதி உடம்பு அந்த ஓட்டையில மாட்டிக்குது. வெளியே வர முடியாம திக்கி திணறி கஷ்டப்படுறான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறான். உடனே ஹீரோவோட ஒய்ஃப் என்ன பண்றான், கஷ்டப்பட்டு கீழே குழியெல்லாம் தோண்டி அந்த ஓட்டையை பெருசாக்கி அவனை எப்படியாவது வெளியே எடுத்துடுறான். வெளியே எடுத்த அடுத்த நிமிஷம் அவனுக்கு பின்னாடியே நூத்து கணக்கில் மான்ஸ்டர் அந்த ஓட்டை வழியை வெளியே வர ட்ரை பண்ணுது. தப்பிச்சு ரெண்டு பேருமே வெளியே ஓடி வராங்க. அந்த ஓட்டையை ஒரு பாறையை வச்சு அடைச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான், ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. எப்படியாவது அந்த பாறையெல்லாம் தள்ளி விட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எப்போ வேணா வெளியே வரலாம். வெளியே யாரோ விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒருவேளை நம்ம பயனதா இருக்கும் அப்படின்னு ஆர்வத்தில் வெளியே எட்டி பார்க்குறாங்க. ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இருட்டு பள்ளத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வந்துட்டாங்க. விசில் அடிச்சது யாரு வெளியே வந்து பார்த்தா இவங்களை பள்ளத்துக்குள்ள மாட்டி விட்டாலும் ஒரு துரோகி அவன் தான் இருக்கான். அவன் அங்க வச்சிருக்கிற ஒரு டிராப்ல காலை விட்டு கால் சிக்கி சின்ன பின்னமாயி வழிதாங்க முடியாம கத்தி துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ சந்தோஷப்படுறான். நீ பட்ட துரோகத்துக்கு உனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கடா, கூட வந்தவங்களே பலியாடாக்கி பள்ளத்துல தள்ளி விட்டு நீ மட்டும் இங்கிருந்து தப்பிச்சு போல நினைச்சல, உனக்கு சரியான தண்டனை தான் அப்படின்னு ஹீரோ அவனை காப்பாத்தாம அங்கேயே விட்டுட்டு போறான். இப்படி ஹீரோ முன்னாடி போய்கிட்டே இருக்க அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறான். நீ என்ன காப்பாத்த வேணா, தொலைஞ்சு போன உன் பையன் எங்க இருக்கான்னு சொல்றேன், அதையாவது கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோ படக்கு நம்மளை திரும்பி பார்க்கறான். நான் மாட்டி இருக்கிற டிராப்ல இருந்து என்னை காப்பாத்துறேனா, உன் பையன் எங்க இருக்கான்ற விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க ஹீரோ அவன் மாட்டி இருக்கிற டிராப்ல இருந்து அவனை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அவனும் அவன் பையன் எங்க இருக்கான்ற விஷயத்த சொல்றான். கீழே ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கு. அந்த மிருகம் நம்ம உலகத்தை சேர்ந்ததே இல்ல, வேற்று கிரகத்தை சேர்ந்தது. நான் பாக்குறப்ப அதோட குட்டிக்கு அடிபட்டு அது உயிருக்கு போராடி இருந்துச்சு. அந்த ஏலியன் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அதோட குட்டியை காப்பாத்த முடியல. அந்த ஏலியன் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கு. அந்த இடத்துலதான் நான் உன் பையனை பார்த்தேன். உன் பையன் தான் எங்க இருக்குன்னு தெரியாம அந்த ஏலியனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடுக்குல மாட்டிக்கிட்டான். எங்க இருக்குன்னு உனக்கு சொல்றேன் அப்படின்னு இவன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து பால் மாதிரி ஒன்று வருது. இவன் நெஞ்ச பொழந்து அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. இவ்வளோ நேரம் இவன் விலாவரியா சொன்ன அந்த ஏலியனை இதுதான். அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வருது. ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மிருகத்தை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம வாயடைச்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. இவங்களை கொல்றதுக்கு அந்த ஏலியன் பக்கத்துல வந்து தான் வாயை திறக்கிறப்ப இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பள்ளத்துல இருந்து தப்பிச்சு வந்தாங்கல்ல, அந்த பள்ளத்துல இருந்து நூத்து கணக்கில் வவ்வால் மனுஷங்க ஓடி வராங்க. அந்த வவ்வால் மனுஷங்களை பார்த்த உடனே உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு ஏலியன் வவ்வால் மனுஷங்க கூட போய் சண்டை போடுது. ஸ்டார்டிங்ல அந்த ஏலியன் தான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வாளையும் கத்தி மாதிரி யூஸ் பண்ணி அந்த வவ்வால் மனுஷங்களை அப்படியே சிதைக்குது. பாக்குறதுக்கு இந்த ஏலியன் தான் பலசாலி மாதிரி தெரியுது. அந்த வவ்வால்களோட கூட்டம் அதிகமா இருக்கறனால அந்த வவ்வால் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸியா இந்த ஏலியன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வவ்வால் மனுஷங்க அந்த ஏலியனோட கொம்பு மேல உட்காந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு வவ்வால் மனுஷன் என்ன பண்றான், அந்த ஏலியனோட கழுத்திலேயே ஒரு கீரலை போட்டுறான். ரத்தம் கொட்ட கொட்ட அந்த ஏலியன் உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு அந்த வவ்வால் மனுஷங்க ஒன்னு சேர்ந்து அந்த ஏலியனோட ஒவ்வொரு வாளிலையும் உட்காந்து அதை கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. துண்டு துண்டா பிச்சு போடுறாங்க. இப்ப இந்த வேற்றுக்கிரக ஜந்தோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல காயமா இருக்கு, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு, வவ்வால் மனுஷங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால இந்த ஏலியனால சமாளிக்க முடியல. பயங்கரமா பல இடத்துல இந்த ஏலியன் கடி வாங்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் விட்டுறக்கூடாது, இந்த வவ்வால் மனுஷங்களை கொண்டுடணும்னு விடாம போராடுது. கிட்டத்தட்ட அந்த ஏலியன் சாகுற நிலைமைக்கு போயிருது. அப்ப கூட திரும்பி எந்திரிச்சு வந்து இந்த ஏலியன் அந்த வவ்வால் மனுஷன் கூட சண்டை போடுது. விடாம
போராடுனதுல இந்த ஏலியன் பாதி வவால் மனுஷங்களை கொண்டுடுது. இன்னும் ஒரு 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வேற்றுமிருக ஜந்துக்கு ஆல்ரெடி தன்னோட குட்டி இறந்து போச்சுன்ற கோபம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வவால் ஜந்துக்கு மறுபடியும் வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்க அதுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அப்ப அந்த ஏலியனோட உடம்புக்குள்ள இருந்து புதுசா வாழெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. முளைச்ச 2 வால் 10 வாழை மாற ஆரம்பிக்குது. அந்த வாழை கத்தி மாதிரி யூஸ் பண்ணி அந்த 5 பேரையும் துண்டு துண்டா கிழிச்சு குத்தி வீசி எறியுது இந்த ஏலியன். கடைசியில இந்த சண்டையில இந்த ஏலியன் தான் ஜெயிக்குது. அப்படியே இப்ப ஹீரோ பக்கம் போகுது. இந்த ஹீரோவுக்கு ஆல்ரெடி கால அடிபட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இவனால சரியா நிக்க கூட முடியல. அப்ப அந்த ஏலியன் என்ன பண்ணுது, தன்னோட வாளால ஹீரோவை சுத்தி தூக்குது. அப்படியே வாளை கத்தி மாதிரி யூஸ் பண்ணி ஹீரோவை குத்தி கிழிக்கிறதுக்காக ஹீரோவோட முகத்துக்கு பக்கத்துல வந்து நிப்பாட்டுது. அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. அந்த ஏலியன் திரும்பி பாக்குது, அதோட குட்டி உயிரோட இருக்கு. அதை பார்த்த உடனே சிகப்பு கலர்ல கோபத்துல இருந்த ஏலியனோட கண்ணு ப்ளூ கலர்ல நார்மலா மாற ஆரம்பிக்குது. தன்னோட குட்டி இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு பார்த்த உடனே அந்த ஹீரோவை அப்படியே கீழே போட்டுருது. குட்டிக்கு மேலதான் ஹீரோவோட பையன் உட்கார்ந்து இருக்கான். இறந்து போனதா நினைச்ச ஏலியனோட குட்டிய அந்த ஹீரோவோட பையன் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். இதனால அந்த ஏலியன் இவங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டுருது. பையனை பார்த்துட்டு சந்தோஷத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.